ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம 2012 ரிலீஸ் ஆன ஏடிஎம் அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஏடிஎம்மில் 3 பேர் போய் மாட்டிக்கிறாங்க, வெளியே ஒரு சீரியல் கில்லர் இருக்கான். அவன் இவங்களை என்னெல்லாம் பண்ணா, அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஆள் அவன் வீட்டில் உட்காந்து ஏதோ ஒரு ஏரியாவோட ப்ளூ பிரிண்ட்டை வரைஞ்சிட்ருக்கான். ஏதோ ஒரு பிளான் வச்சிருப்பான் போல. அப்புறமா எந்திரிச்சு அவன் ஒரு கோட் போட்டுட்டு வெளியே கிளம்புறான். அப்படியே அடுத்த சீனில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு ஃபினான்ஷியல் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருப்பான் போல. அவன் ஒரு காலில் பேசிட்டு இருக்கான். அதாவது அந்த கஸ்டமர் என்ன சொல்றான்னா, உங்க கம்பெனினால நான் நிறைய பணத்தை இழந்துட்டேன், உங்க கம்பெனி மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, அப்படி அப்படின்னு பேசிட்டு இருக்க இவனும் எப்படியோ சமாளிச்சு போனையும் வச்சிடறான். அப்புறமா இவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். அவன் என்ன சொல்றான்னா, இதை பத்தி எல்லாம் நீ பெருசா கண்டுக்காத, இதெல்லாம் சகஜம்தான் அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு, உன்னோட கிரஷ் இந்த கிறிஸ்மஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா வேலையை விட்டு நிற்கிறேன்னு சொல்லியிருக்கா, அதுக்கு முன்னாடி நீ போய் அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணி எப்படியோ கரெக்ட் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம ஹீரோக்கு ரொம்ப நாள ஒரு பொண்ணு மேல கிரஷ் இருந்திருக்க போல. அப்புறமா அந்த நாள் நைட்டு கிறிஸ்மஸ் பார்ட்டியும் நடக்குது. அந்த பார்ட்டியில இவன் அவனோட ஃப்ரெண்டு எல்லாமே உட்காந்து இருக்காங்க. அவனோட ஃப்ரெண்டு ரொம்பவுமே குடிச்சிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினா பாக்குறான். பார்த்துட்டு சரி போய் பேசி எப்படியாவது கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு போகும்போது, கரெக்டா அந்த டைம்ல எனக்கு வீட்டுக்கு போறக்கு டைம் ஆச்சு, அதனால நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவ கிளம்புறா. நம்ம ஹீரோக்கு மூஞ்சே இல்ல. அவ வெளியே போய் நின்று ரொம்ப நேரமா டாக்ஸிக்கு கை காட்டிட்டு இருக்கா. ஆனா எந்த டாக்ஸியுமே நிக்கிற மாதிரி தெரியல. அப்புறமா நம்ம ஹீரோ ஒரு கேப் எடுத்துட்டு வெளியே வரான். அதாவது ஹீரோயின் தலையில போட்டிருப்பா பாத்தீங்களா, அதே மாதிரி ஒரு கேப். அதை கொண்டு வந்து உன்னோட கேப்பை நீ மிஸ் பண்ணிட்ட இந்த அப்படின்னு கொடுக்கும்போது, என்னோட கேப் தான் நான் போட்டிருக்கேனே, நீ வேற யாரோட கேப்பை கொண்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்றா. அவனும் ஐயோ நான் தெரியாம மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் இன்னொரு டாக்ஸிக்கும் கை காட்டுறான். அந்த டாக்ஸி நிக்காம போயிருது. ஹீரோவும் சரி விடு நானே உன்னை வீட்டுல டிராப் பண்ணிடுறேன்னு கேட்கும்போது, ஹீரோயினும் வீட்டுக்கு போனா போதும்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுறா. ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்லிட்டு போறக்கு வரான். ஆனா இவன் பாட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா அவன் ஃப்ரெண்டையும் வீட்டுல டிராப் பண்றேன்னு சொல்லியிருப்பான் போல, அதனால அவனும் நீ என்னை கூட்டிட்டு போன்னு சொல்லிடுறான். இப்போ 3 பேரும் கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப அவனோட ஃப்ரெண்டு துணத்துணன்னு பேசிக்கிட்டே வரான். அவனோட போனையும் அவன் பாட்டிலேயே மிஸ் பண்ணிட்டான் போல, அதனால ஹீரோட போனை வாங்குறான். வாங்கி யாருக்கோ கால் பண்ணும்போது இவனோட போன்ல சார்ஜ் ரொம்பவுமே கம்மியா இருந்திருக்கு, அதனால இதெல்லாம் ஒரு போனாடா அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோ கிட்டே தூக்கி வீசிடுறான். அப்புறமா கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா மறுபடியும் ஹீரோட ஃப்ரெண்ட் இருந்துட்டு, டே ரொம்ப எனக்கு பசிக்குதுடா, பக்கத்துல ரெஸ்டாரண்ட் இருந்தா நிப்பாட்டு பீஸா சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்ல, அதுதான் நம்ம கிட்ட ஏடிஎம் கார்டு இருக்குல்ல, நம்ம அங்க போய் ஸ்வைப் பண்ணிக்கலாம்னு சொல்றான். அதெல்லாம் வேணாம், அந்த ஹோட்டல்ல ஏடிஎம் கார்டுலாம் ஸ்வைப் பண்ண மாட்டானுங்க, காசு மட்டும் தான் கேட்பானுங்க, நான் நிறைய டைம் சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, வேற வழி இல்லாம இவனும் ஏடிஎம் கே போறான். இவங்க போற வழியிலே ஒரு ஏடிஎம் கண்டுபிடிச்சு நிப்பாட்டுறாங்க. கிட்டத்தட்ட மிட் நைட் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஏடிஎம் கார்டு வாங்கிட்டு அந்த ஏடிஎம் குள்ள போறான். ஆனா ரொம்ப நேரமாயும் அவன் வெளியே வரவே இல்லை. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட கார்டு ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு தூரத்துல இருந்து கையசிச்சு டே வாடா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் ஹீரோயினை தனியா கார்ல விட்டுட்டு உள்ள போறான். ஹீரோயினுக்கும் குளிர் தாங்க முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்றான்னா, கார்ல இருந்து வெளியே இறங்கி ஏடிஎம் கே போயிடலாம்னு சொல்லிட்டு காரை லாக் பண்றா. ஆனா கார் லாக் ஆக மாட்டேங்குது, அதனால சாவியை மட்டும் எடுத்துட்டு இவளும் ஏடிஎம் குள்ளேயே போயிடுறான். வந்துட்டு காரு சரியா லாக் ஆகல அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்ல, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, இப்ப நம்ம காசு எடுத்துட்டு வெளியே போயிடலாம்னு சொல்லிட்டு ஏடிஎம்ல இருந்து காசு எடுத்துறாங்க. அப்புறமா இவங்க 3 பேரும் வெளியே போலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும் போது, வெளியே ஒரு ஆளு கோட் போட்டுட்டு வந்து நின்றுட்டு இருக்கான். அவன் இவங்க 3 பேரையுமே உத்து பாத்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, ஒருவேளை இந்த ஏடிஎம் கொள்ளையடிக்க வந்திருப்பான் போல அப்படின்னு பயத்துல பேசும்போது, ஹீரோட ஃப்ரெண்டும் ஏண்டா கொள்ளையடிக்க மட்டும்தான் ஏடிஎம்க்கு வருவாங்களா, காசு எடுக்க வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கதவை ஓபன் பண்ணி வெளியே போறான். அப்ப இவன் வரத பார்த்துட்டு அந்த ஆளு ஒரு ஸ்டெப் முன்னாடி வரான். அதை பார்த்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பயந்துட்டு, உங்களுக்கு பணம் எடுக்கணும் அப்படின்னா தாராளமா நீங்க உள்ள வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துடுறான். ஆனா அந்த ஆளு எதுவுமே பேச மாட்டேங்கிறான். இதை பார்த்துட்டு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி இவனுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, பின்னாடி கொஞ்சம் வயசானவர் என்ன பண்ணுவார்னா, அவரோட நாயை வாக்கிங் கூட்டு வந்திருப்பாரு. சம்பந்தமே இல்லாம அவரை போயிட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறான். அவரோட தலைய ரோட்லயே வச்சு முட்டி முட்டி சாவடிக்கிறான். இதை பார்த்த 3 பேரும் பதறி போயிடுறாங்க. அங்கிருந்து இவன் போகாம மறுபடியும் பழைய இடத்துலயே வந்து நின்றுட்டு இவங்க 3 பேரையுமே பாத்துக்கிட்டு இருக்கான். சரி போலீஸ்க்கு கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோட போனை கேட்கும் போது, அவன் போனை கார்லயே வச்சுட்டு வந்துட்டான். ஹீரோயினோட போனும் கார்லயே தான் இருக்கு. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கிட்டயும் போன்ல தானே, அதனால இந்த ஏடிஎம்ல ஏதாவது எமர்ஜென்சி பட்டன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சுத்தி முத்தி பார்த்தோம், எந்த எமர்ஜென்சி பட்டனும் இவங்க கண்ணுக்கு தெரியல. வெளியிருந்து அந்த ஆள் என்ன பண்றான்னா, நம்ம ஹீரோட காருக்குள்ள போயிட்டு அவனோட டூல்ஸ் பாக்ஸ் எடுத்துட்டு அந்த ஏடிஎம்க்கு பின்னாடி போறான். அப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திடீர்னு அந்த ஏடிஎம் குள்ள கரண்ட் போயிட்டு திரும்ப வருது. அப்படி இவன் என்ன பண்ணிருப்பான்னு பார்த்தா, கொஞ்ச நேரத்துல ஏடிஎம் குள்ள குளிர் ரொம்பவுமே அதிகமாக ஆரம்பிக்குது. அதாவது பின்னாடி போன அந்த ஆளு ஹீட்டர் லைனை கட் பண்ணி விட்டுட்டான். அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும், நம்ம உள்ளுக்குள்ளேயே உறைஞ்சு சாகிறதா அவன் கண்ணால பாப்பான் போல, நம்ம சாகிறத பாக்கணும்னு சொல்லிதான் இந்த மாதிரி எல்லாம் பண்றான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ கடுப்பாகி அந்த ஏடிஎமோட டோரை வேகமா தட்ட ஆரம்பிக்கிறான். ஹீரோயினும் அவனை தடுத்து, இதை நீ உடச்சு வச்சிடாத, இதை நீ தட்டி தட்டி உடச்சிட்ட அப்படின்னா அவன் ஈஸியா உள்ள வந்து நம்ம 3 பேருமே கொண்டுருவான் அப்படின்னு சொல்ல, அப்புறமா அமைதியாரான், அவன் எதுக்காக தட்டியிருப்பான் அப்படின்னா, இப்படி தட்டினாலாவது அலாரம் அடிக்குமா அப்படின்னு சொல்லிதான்
தட்டியிருப்பான். அப்புறமா ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து அந்த ஏடிஎம் மிஷினை பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த மிஷினை என்னதான் அடிச்சாலும் அந்த அலாரம் மட்டும் அடிக்கவே மாட்டேங்குது. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சீலிங்ல ஒரு ஃபயர் அலாரம் இருக்கிறத கவனிக்கிறாங்க. சரின்னு அது பக்கத்துல ஏதாவது நெருப்பு பத்த வச்சா அலாரம் அடிக்கும்னு சொல்லிட்டு லைட்டர் ஏதாவது கிடைக்குதுன்னு தர்றாங்க, லைட்டரும் கிடைக்கல. அப்புறமா இவங்க மூணு பேரும் இவன் காசுக்காக தான் இப்படி பண்றான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளோட கம்மலையும் ஹீரோ அந்த காசையும் ஹீரோட ஃப்ரெண்டு அவனோட வாட்சையும் கழட்டி ஒரு கவர்ல போடுறாங்க. அந்த கவரை ஹீரோ ஏடிஎம்க்கு வெளியே போய் அந்த ஆளுக்கு தூக்கி வீசுறான். அவன் அந்த கவரை குனிஞ்சு எடுக்கிற டைம்ல நம்ம ஹீரோ வேகமா ஓடி போய் கார்ல ஏறி கார் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணும் போது அவன் ஏற்கனவே ஒயரை கட் பண்ணி வச்சிருந்திருக்கான், இதனால கார் ஸ்டார்ட் ஆகல. சரி, ஹீரோயினோட போன் எடுத்து போலீஸுக்கு கால் பண்ணான்னு கால் பண்ணும் போது அதுக்குள்ள அந்த ஆளுங்க வந்து காரோட கண்ணாடியை உடச்சு ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறான். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சண்டையில ஹீரோயினோட போனு தூரமா போய் விழுந்துருது. அப்புறமா அவங்க கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு ஹீரோ ஏடிஎம் குள்ளேயே திரும்பி ஓடி வந்துடுறான். அந்த ஆளும் என்ன பண்றானா, அந்த கீழே விழுந்த போனு அவங்க கொடுத்த அமௌண்ட் இது எல்லாத்தையுமே இவங்க காரோட டிக்கிலேயே வச்சிடறான். வச்சுட்டு மறுபடியும் ஏடிஎம்க்கு வெளியேந்து இவங்க மூணு பேரையுமே பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே ரொம்ப நேரம் ஆகுது. ஹீரோயின் என்ன பண்ணி வச்சிருக்கானா, அவளோட லிப்ஸ்டிக்க வச்சு ஹெல்ப்னு சொல்லி கண்ணாடியில எல்லாம் எழுதி வச்சிருக்கான். இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் அந்த ஏடிஎம்க்குள்ள ஒரு ஓட்டையவே போடுறாங்க. அப்படியாச்சு அலாரம் அடிக்குமான்னு சொல்லி பாக்குறாங்க, ஆனா அலாரம் அடிக்கல. அப்புறமா இவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. என்னன்னு பார்த்தா ஏடிஎம் கார்டை நம்ம மிஷினுக்குள்ள போட்டு நம்பர் தப்பு தப்பா அடிச்சோம்னா போலீஸ் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. அதே மாதிரி ஏடிஎம் கார்டு உள்ள போட்டு நம்பரை மாத்தி மாத்தி அடிக்கிறாங்க, ஆனா எந்த அலாரமும் அடிக்கல. ஏடிஎம் குள்ள ஹீட்டரும் கட் ஆனதால இவங்களால குளிரும் தாங்க முடியல. சரி, அந்த ஆளதான் காணோம், நம்ம எப்படியாவது வெளியே போயிடலான்னு சொல்லி ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்ல ஹீரோயின் அவனை தடுத்து நிப்பாட்டுறா. அப்பதான் ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒன்னு சொல்றான், அதாவது ஹீரோ கிட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒருத்தன் கால் பேசி மிரட்டிருப்பான் பாத்தீங்களா, அதனால இவங்க கம்பெனியிலான லாஸ்னாலதான் அவன் இந்த மாதிரி பண்றான்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்ல, கண்டிப்பா அவன்லாம் அப்படி பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கும் போது தூரத்துல ஒரு போலீஸ் கார் போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற போலீஸ்காரரும் ஹீரோயின் ஹெல்ப்னு சொல்லி எழுதி வச்சிருப்பா பாத்தீங்களா, அதை நோட் பண்ணிட்டு ஏடிஎம் கிட்ட வந்துடுறாரு. அவரு காரை விட்டு அந்த ஏடிஎம் குள்ள வரலான்ட்டு வந்துட்டு இருக்கும் போது வெளியே ஒரு கொலகாரர் இருக்கான், ஃபர்ஸ்ட் நீங்க போலீஸ்க்கு கால் பண்ணி இன்னும் கொஞ்சம் பேரை கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா உள்ள வாங்கன்னு சொல்ல, அதுக்குள்ள அந்த ஆளு பின்னாடி வந்து இந்த போலீஸ ஒரு கம்பியாலேயே குத்தியும் அடிச்சும் கொன்னுறான். இதை பார்த்த மூணு பேருக்குமே ஒண்ணுமே புரியல, இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு போறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது, திடீர்னு அந்த ஆளு ஏடிஎம் குள்ள வந்துடுறான். இதை பார்த்த ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் பயங்கரமா அவனை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனும் பதிலுக்கு இவங்களை அடிக்க ஆரம்பிக்கிறான். கடைசியா ரெண்டு பேரும் அவனை லாக் பண்ண தூரத்துல ஒரு செயின் மாதிரி இருக்கிறத நோட் பண்றாங்க. அந்த செயின் எடுத்து அவன் கழுத்துல சுத்தி அவன் கழுத்தை இறுக்கி அந்த இடத்துலயே கொலை பண்ணிடுறாங்க. எப்படியோ அவனை கொலை பண்ணிட்டோம் வெளியே போயிடலான்ட்டு பாக்கும்போது வெளியே அந்த ஆளு அப்படி நின்றுட்டு இருக்கான். அப்போ நம்ம யாரடா கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செத்து கிடக்கிறவரோட பாக்கெட்ல இருந்து பர்ஸ் எடுத்து பாக்கும்போது அவர் ஒரு சாதாரண ஆளுன்னு தெரிய வருது. அதாவது அந்த ஏடிஎம்ல காசு எடுக்கிறதுக்காக தான் அவர் வந்திருக்காரு. இதை பார்த்த ரெண்டு பேருக்கும் மனசே கேட்க மாட்டேங்குது, தெரியாம ஒரு ஆளை கொண்டுட்டோமேன்னு சொல்லி கில்ட்டா ஃபீல் பண்றாங்க. அப்போ ஹீரோவும் உன்னாலதான் இப்படி எல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லி பேச ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டை ஆரம்பிக்குது. இந்த சண்டையில ஹீரோட ஃப்ரெண்டு நீங்க இங்கே இருந்துக்கோங்க, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு வேகமா அந்த ஏடிஎம்ல இருந்து வெளியே ஓட ஆரம்பிக்கிறான். அப்படி ஓடும் போது ஏதோ ஒண்ணு தடுக்கி டக்குன்னு கீழே விழுந்துடுறான். என்னன்னு பார்த்தா அந்த ஆளு ஏதோ டிராப் மாதிரி கம்பி செட் பண்ணிருப்பான் போல, அதுல தடுக்கி விட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கீழே விழுந்துடுறான். இதை பார்த்து அந்த ஆளும் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து ஹீரோட ஃப்ரெண்டு வயிற்றுலயே குத்த ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவும் அவனை தடுக்கலாம்னு சொல்லி வெளியே போக ட்ரை பண்ணும் போது நம்ம ஹீரோயின் வெளியே விட மாட்டேங்கிறான். இதனால கோபமாயி ஹீரோ ஹீரோயினை தள்ளி விட்டுறான். ஆனாலும் அவன் வெளியே போகல, ஏன்னா இவனும் செத்துருவான்னு சொல்லி பயப்படுறான். அப்புறமா அந்த ஆள் வந்துட்டு இந்த ஃபயர் இன்ஜின்ல யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா ஒரு பைப்பு, அந்த மாதிரி ஒரு பைப் எடுத்துட்டு ஏடிஎம் பின்னாடி போறான். அந்த டைம்ல இவங்க ரெண்டு பேரும் உள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, நீ அந்த கேப்பை பார்ட்டியில வச்சுட்டு போல அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும், அது வேற யாரோட கேப்னு எனக்கு தெரியும், உன் கூட பேசுறதுக்காக தான் நான் வெளியே வந்து அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அப்படியே ரெண்டு பேருக்குள்ள ஏற்கனவே லவ் இருந்திருக்கும் போல அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த டைம்ல ஏடிஎம்க்கு பின்னாடி ஏதோ சவுண்ட் வருது, இந்த ஆள் ஏதோ பைப் மாதிரி கொண்டு போனான் பாத்தீங்களா, அதை வச்சு ஏதோ ஒன்னு பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ இவங்க ரெண்டு பேரும் வெளியே நோட் பண்றாங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்டு இன்னும் சாகல. உடனே இவங்க ரெண்டு பேரும் வெளியே போய் ஹீரோட ஃப்ரெண்டை மறுபடியும் ஏடிஎம் குள்ளேயே கூட்டிட்டு வந்துடுறாங்க. இவங்க கூட்டிட்டு வரும்போது அந்த கொலகாரன் டக்குன்னு வந்துடுறான். ஆனா இவங்கள ஒண்ணுமே பண்ண முடியல, அதை நினைச்சு சே மிஸ் பண்ணிட்டமே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் வெறியோட அந்த ஏடிஎம் மிஷினை அங்க இருக்கிற டஸ்ட்பினை வச்சு வேகமா அடிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அலாரம் அடிக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஏடிஎம் குள்ள தண்ணி வர ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த கொலகாரன் இந்த ஹீட்டர் லைனை கட் பண்ணிருப்பான் பாத்தீங்களா, அந்த லைன் குள்ள இவன் எடுத்துட்டு போன ஹோஸை வச்சு உள்ளுக்குள்ள தண்ணி வர மாதிரி செட் பண்ணி வச்சிருந்திருக்கான். கொஞ்ச நேரத்துல ஹீரோட ஃப்ரெண்டும் செத்து போறான். அப்புறமா அவன் போட்டிருந்த கோட்டை கழட்டும் போது அவனு நோட் பண்றாங்க, அதுக்குள்ள ஒரு லைட்டர் இருக்கு. இதை பார்த்த உடனே ஹீரோ வந்துட்டு அந்த லைட் எடுத்துட்டு மேல சீலிங்ல இருக்கிற அந்த ஃபயர் அலாரம் கிட்ட கொண்டு போறான். ஆனா அவனுக்கு எட்டல. உடனே ஒரு குப்பை தொட்டியில பேப்பர் எல்லாம் போட்டு அதுல நெருப்பு பத்த வச்சு பக்கத்துல கொண்டு போறான், அப்பயும் எட்டல. அடுத்ததா ஹீரோயின் சொன்ன ஒரு பிளான் படி ஹீரோயினை இவன் தோல் மேல தூக்கி வச்சுக்கிறான். அவன் அந்த பக்கெட்டை வச்சு அந்த ஃபயர் அலாரம் கிட்ட நெருப்பை காட்டும் போது அந்த அலாரம் அடிச்சிருது, அதுல இருந்து தண்ணி வர ஆரம்பிக்குது. இதை பார்த்து ரெண்டு பேருக்குமே ரொம்ப சந்தோஷம். இப்படி சந்தோஷப்பட்டு இருக்கும் போது
டக்குன்னு ஹீரோவோட கால் தடிக்கு ரெண்டு பேரும் கீழே விழ ஹீரோயினுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு செல்ஃப் மூலமா மண்டையில பலமா அடிபட்டுருது. அவளுக்கு அடிபட்டிருந்தா கூட பரவாயில்ல, அந்த இடத்துலயே இறந்து போறான். இதை பார்த்த ஹீரோவால தாங்கவே முடியல, கதறி கதறி அழுக ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த கொலகாரன் இருந்துட்டு வெளியிருந்த ஒரு கார் எடுத்துட்டு வந்து இந்த ஏடிஎம் மேல மோதி அந்த இடத்தையே நாசமாக்கிறான். இதனால ஏடிஎம்குள்ள ஃபில் ஆன தண்ணியும் வெளியே போயிருது. இதெல்லாம் பண்ணிட்டு அந்த கொலகாரன் என்ன பண்றான்னா, அழகா வெளியே சேர் போட்டு உட்காந்து இதெல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அதை பார்த்து கடுப்பான நம்ம ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒரு ஒயின் பாட்டில் வச்சிருப்பான். அந்த பாட்டில ஒரு லைட்டா ஒரு துணியை சுத்தி லைட்டரால அந்த துணியை பத்த வச்சு அவன் உட்காந்துட்டு இருக்கிற சேர் மேலேயே தூக்கி வீசுறான். அந்த இடமும் எரிய ஆரம்பிக்குது, ஆனா எந்த சவுண்டுமே இல்லை. என்னன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ஆள் கொன்னிருப்பான் பாத்தீங்களா, அந்த செக்யூரிட்டியோட உடம்பு தான் எரிஞ்சிட்டு இருக்கு. இதெல்லாத்தையும் வேற ஒரு இடத்துல நின்று அந்த சீரியல் கில்லர் வாட்ச் பண்ணிட்டே இருக்கான். அப்போ டக்குன்னு சைரன் சவுண்ட் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா நிறைய போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த கொலகாரனாலையும் நம்ம ஹீரோவை கொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எப்படியோ தப்பிச்சிடறான். ஹீரோவும் எப்படியோ நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வெளியே வந்து இங்க நடந்தது எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட சொல்லலாம்னு ட்ரை பண்ணும் போது போலீஸ் ஹீரோவை லாக் பண்ணி பிடிச்சாங்க. அவன் சொல்றதையே கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்போதான் என்னன்னு காட்டுறாங்க, போலீஸ் ஏற்கனவே சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துதான் வந்திருப்பாங்க. அதை பார்த்து இவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏடிஎம்குள்ள பணத்தை கொள்ளையடிக்கிறக்காக வந்திருக்காங்க. இவங்க கொள்ளையடிக்க ட்ரை பண்ணும் போது ஒரு ஆள் பணம் எடுக்க உள்ள வந்திருக்கான். அந்த ஆளை இவங்க எல்லாருமே சேர்ந்து கொண்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த செக்யூரிட்டி கார்டையும் கொண்டுட்டாங்க. கடைசியா இவங்களுக்குள்ளயே மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு ஹீரோட ஃப்ரெண்டையும் ஹீரோ கொண்டுட்டான். கொண்டுட்டு குப்பை தொட்டியை வச்சு வேகமா கேமராவையும் அடிச்சு உடச்சிட்டான். இந்த கேமரா உடச்சிட்டு அப்புறமா ஹீரோயினையும் கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி கதையே வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. இதை நம்ம ஹீரோவாலையும் ப்ரூவ் பண்ண முடியல, ஹீரோவையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. சொல்ல போனா இது எல்லாத்தையுமே அந்த கில்லர் பிளான் பண்ணி பண்ணிருக்கான். அப்படியே அடுத்த சீனை காட்டுறாங்க. அந்த கொலகாரன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு அடுத்து யாரை கொலை பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ளூ பிரிண்டை ரெடி பண்ணிட்டு இருக்கான். இவன் ஒரு பெரிய சீரியல் கில்லரா இருப்பான் போல. அப்படியே அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இப்போ நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி போயிட்டு இந்த ஏடிஎம்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஹீரோவோட இடத்துல இருந்தா எப்படி ஃபீல் பண்ணிருப்பீங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். தேங்க்யூ.